என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பாவோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடச்சி வாழ்க்கையில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். வருகின்ற அக்டோபர் 22, 23, 24 இந்த 3 நாட்களும் அப்பாவோட மகா சமாதி தினம் சிறப்பாக கொண்டாட நம்மளுடைய துவாரகமாய ஆலயத்தில், கும்மிடிப்பூண்டியில் அமைஞ்சிருக்கிற துவாரகமாய ஆலயத்தில். துவாரகமாய ஆலயம் எங்கே இருக்குன்னா, கும்மிடிப்பூண்டி சிவநேசன் கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் ஸ்ரீராம் கார்டனில் இருக்குது. இந்த விழாவில் எல்லாரும் கலந்துக்கணும். 24ஆம் தேதி சிறப்பான அன்னதானத்தோடு, அன்றைக்கி மதியானம் நைட்டு 2 வேளை அன்னதானத்தோடு, அன்றைக்கி வர எல்லா குழந்தைகளுக்கும் பரிசு பொருள் கொடுக்குற மாதிரி நம்ம முடிவு பண்ணியிருக்கிறோம். அப்பாவுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கறது தானே ரொம்ப சந்தோஷப்படுவார், அந்த ஒரு முயற்சி எடுத்துருக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அப்பாவோட இந்த மகா சமாதி தினம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அப்பாவோட அருளாசியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். சாய்ராம், இன்றைக்கி நாம் என்ன விஷயம் பார்க்க போகிறோன்னா, பொறுமையோடும் நம்பிக்கையோடும். நான் அடிக்கடி சொல்கிற ஒரே வார்த்தை பொறுமை, நம்பிக்கை. இதை நாம் அப்பா கிட்ட கொடுத்தாவே போதும், நமக்கான விஷயத்தை அப்பா நமக்கு செஞ்சு கொடுப்பார். நாம் அதை பொறுமையாக நம்பிக்கையும் கொடுக்காமல் அவசரப்படக்கூடாது. நமக்கான கால சூழ்நிலை எப்போ வரும் என்பதை ஒரு அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு நமக்கு கிடைக்கும். ஒரு சாய் சகோதரி ஒரு இந்த ஆடியோவை கேளுங்க, அந்த கேட்டுட்டு உடனே நம்ம அதை பற்றி பின்னாடி பேசலாம். ஏன்னா மற்றவங்களுடைய வாழ்க்கை, ஒரு மற்றவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள் நமக்கு ஒரு பாடமாக இருக்கும். நாம் பயங்கர கஷ்டத்தில் இருப்போம், நமக்கு இது நடக்குமா நடக்காதான்ற ஒரு பயம் பதட்டத்தில் இருப்போம். அப்போ மற்றவங்களுடைய அனுபவம் நமக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்கும், மனசில் ஒரு அமைதி கிடைக்கும், நமக்கு இது நடக்கும், அப்பா இதுக்கு நமக்கான சொன்ன ஒரு வார்த்தை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த சாய் சகோதரி அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன அனுபவத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, அதை நம்ம கேட்டுட்டு நான் உங்களுக்கு நான் அதுக்கப்புறமா அதை பற்றி பேசலாம். வணக்கம் சாயண்ணா, ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். நம் சாயப்பாவின் பரிபூர்ண ஆசீர்வாதத்தால் என் மகன் ரோஹித்துக்கு அவன் விரும்பி வேலையை கிடைச்சிருக்கு சாயண்ணா. இதற்காக கூட்டு பிரார்த்தனை செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அனைத்து குழந்தை செல்வங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். கடந்த 1 வருஷமா என் மகன் வேலைக்கு முயற்சி செய்துட்டே இருந்தான். இவ்வளவு நாள் தாமதம் ஆனாலும் அவன் விரும்பிய வேலையை தான் அப்பா கிடைக்க செய்துட்டாரு. அதனால ரொம்ப சந்தோஷம் சாயண்ணா. நீங்க எப்போ சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, மனம் தளராமல் முழு நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, நமக்கு எது நல்லதோ அதை தான் சாயப்பா நமக்கு தருவாருன்னு சொல்லிட்டே இருப்பீங்க. நம் கண்ணீர் ஒரு நாள் ஆனந்த கண்ணீரா மாறும். வேண்டுதல் நிறைவேறலையேன்னு கவலைப்படாதீங்க, தாமதம் ஆகுது அவ்வளவுதான் சொல்லுவீங்க. உண்மைதான் சாயண்ணா, அந்த தாமதம் கூட நமக்கு உண்டான பயிற்சி தான். போதிய மனப்பக்குவத்தையும் புரிதலையும் அனுபவத்தையும் நம் சாயப்பா நமக்கு கத்து தராருன்னு நான் உணர்ந்துகிட்டேன் சாயண்ணா. சாயண்ணாவோட துணைவியார் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க, அவரவர் நேரம் வரும் வரை நாம் பொறுமையா காத்து கொண்டு இருக்கணும்னு. அப்பாவை முழுசா நம்புங்க, அவர்கிட்ட சரணாகதி அடையுங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நான் அதைத்தான் எப்பயும் மனசுல நினைச்சுக்கிட்டே இருப்பேன். கர்ம வினையால் நம்மளுக்கு வாழ்க்கையில ஏற்படும் இன்ப துன்பங்களை எதிர்கொள்ளும் பக்குவத்தை அப்பா நமக்கு தருவாருன்னு நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க, நானும் அதை உணர்ந்துகிட்டேன் சாயண்ணா. உங்களின் அருள் பண்ணி இது போல எப்பவும் தொடர்ந்து சிறப்பா நடந்துட்டே இருக்கணும்னா. மீண்டும் ஒரு தடவை எல்லாருக்கும் கூட்டு பிரார்த்தனை செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் குறிப்பா அந்த அனைத்து குழந்தை செல்வங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பாவுக்கு சாயப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள். சோம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். சாய்ராம் வணக்கம். அந்த சாய் சகோதரி எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, நான் பல முறை சொல்றது அதனாலதான். நமக்கான நேரம் காலம் கடவுள் நமக்கு கொடுப்பார். ஒரு பிரார்த்தனையாக சொல்லிட்டாங்கன்னு வச்சிங்கன்னா உடனே எல்லாருமே சில பேர் ஃபோன் பண்ணி சாயண்ணா எனக்கு நடக்கலை சாயண்ணா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சாயண்ணாங்க. அப்பா ஒருபோதுமே உங்கள் பிரார்த்தனையை வீணடிக்க மாட்டார், நடத்தாமல் இருக்க மாட்டார், நடத்துவார். இந்த சகோதரியுடைய மகன் 1 வருடமாக அவனுக்கு வேலை எல்லா வேலையும் போய் அவன் செஞ்சிட முடியும், எல்லா வேலையும் அவன் போய் செய்ய முடியும். ஆனால் எல்லா வேலையும் அவன் செய்ய தயாராக இல்லை, அவனுக்கு பிடிச்ச வேலை செய்யணும்னு முடிவெடுத்தார். அதுக்காக பொறுமையாக இருங்க, நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்பா உங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான வேலை கொடுப்பார். ஆனால் முயற்சி மட்டும் எடுத்துக்கொண்டே இருங்கள், உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னோம். கண்டிப்பாக அப்பா அந்த சகோதரனுக்கு மிகப்பெரிய அவர் பிடிச்ச வேலையை கொடுத்தார். அதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். எல்லா வேலையும் செய்வதை விட, கிடைச்ச வேலையை செய்கிறத விட நமக்கு பிடிச்ச வேலையை செஞ்சால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் உங்ககிட்ட அதுதான் நான் பலமுறை சொன்னேன், பொறுமையோடும் நம்பிக்கையோடும் யார்
பாபாவோட பாதத்தை பிடித்து கொள்கிறார்களோ அவர்களை பாபா ஒருபோதுமே கைவிட மாட்டான். உங்கள் பிரார்த்தனைகளை 100% நிறைவேற்றி தருவார். நம்ம பிரார்த்தனை மையத்திலையும் சரி, நம்ம எம்எம்பியில் இருக்கிற பிரார்த்தனை மையத்திலையும் சரி, ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்திலையும் சரி, அப்பா ஏன் நம்ம பிரார்த்தனை நிறைவேற்றுறாருனா, அந்த சாய் சகோதரி சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற குழந்தைகளோட அந்த ஆனந்தமான கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறதுன்றதை உணர்ந்து கொண்டதுனால தான் இந்த வருடம் அப்பாவோட மகா சமாதி தினத்தை முன்னிட்டு குழந்தைங்களுக்கு நிறைய பரிசு பொருள் கொடுக்கணும். பரிசு பொருள்னா பேனா, பென்சில், நோட்டு, அவங்களுக்கு கலர் பென்சில் என்ன குழந்தைங்களுக்கு வருது, குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நோட்டு, புத்தகம் எல்லாத்தையும் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். அதற்காக செலவு பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். குழந்தைங்களுக்கு செலவு பண்ணுவதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா அவர்கள் நம்மளுடைய பாபாவோட குழந்தைகள். எனவே இந்த வருடமும் நாம் வேறு எந்த ஒரு ஃபங்க்ஷனும் ஏற்பாடு பண்ணலை. இது மட்டும்தான், அன்னதானமும் குழந்தைங்களுக்கு பரிசு பொருள் மட்டும்தான் கொடுத்துருக்குறோம். அப்பாவோட கருணை அந்த குழந்தைங்க கையில் இருந்தால் போதும், நம்மளுடைய பிரார்த்தனை அனைத்து நிறைவேறும். இதுதான் அந்த சகோதரி நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் அப்பா பாதத்தை பிடித்து கொள்ளுங்கள், உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் சாயராம். இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை உங்களுக்காக நாங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுவோம். உங்கள் பிரார்த்தனைகள் அனுப்பி வைங்க. நம்ம சென்னைக்கு பிரார்த்தனை மையத்தில் அங்கேயும் பிரார்த்தனை நடைபெறும். உங்கள் பிரார்த்தனைகள் அனுப்பி வைங்க. ஓம் சாயராம், ஓம் சாயராம், ஓம் சாயராம்.